ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிமிகாஸ் டைரி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குக்கர் யூஸ் பண்ணி ஒரு டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் குக்கரில் செய்கிறப்போ நிறையா பேருக்கு வந்து ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வராது, கொஞ்சம் ஸ்டிக்கி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உதிரியாக எப்படி நம்ம செய்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி பிகினர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு 500 grams அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நைஃப் வச்சு க்ராக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 cup அளவுக்கு கர்ட் ஃப்ரெஷ் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் வந்து ஒரு 1 teaspoon அளவுக்கு டர்மரிக் பவுடர், 3 teaspoon அளவுக்கு வந்து கரம் மசாலா, அப்புறம் வந்து ஒரு 2 teaspoon அளவுக்கு சில்லி பவுடர், 2 tablespoon அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், அப்புறம் ஒரு 1 teaspoon அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நல்லா ஒரு 30 minutes அளவுக்கு நம்ம வந்து மேரினேட் பண்ணணும். நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சாலும் ஓகே, இல்லை வெளியவே வந்து ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி வச்சு நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் அன்றைக்கி 3 cube சைஸ் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நீங்கள் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை பட்டர் இல்லை அப்படின்னா 3 tablespoon அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 teaspoon அளவுக்கு ஆயில், இது ரெண்டும் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். 4 ஏலக்காய், 4 cardamom, அப்புறம் ஒரு ஸ்டிக் சைஸ் அளவுக்கு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க சின்னமன், அப்புறம் ஒரு 5 கிராம்பு க்ளோஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஒரே ஒரு ஸ்டாரனைஸ் அன்னாச்சி பூ ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு பே லீஃப் பிரிஞ்ச் லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் 1 tablespoon அளவுக்கு ஃபெனல் சீட்ஸ் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்ல ஒரு அரோமா ரிச் ஸ்பைசஸாக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பெரிய சைஸ் ஆனியன், ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ, அப்புறம் ஒரு 2 chilli இது எல்லாத்தையுமே நான் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். சில்லி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆனியன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 teaspoon அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஆனியன் வந்து சீக்கிரமாக சாட்டே ஆகும். ஸோ இப்போ ஆனியன் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு கன்சிஸ்டண்ட்டில் வதங்கினதுக்கப்புறமா 2 chilli, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் சாப்டு டொமேட்டோ, இதெல்லாத்தையுமே நான் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணணும். சாட்டே பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து சிக்கன் பீசஸை நம்ம ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் வந்து நம்ம இப்போ வேக வைக்கணும். ஸோ சிக்கன் வேக வைக்கிறதுக்கு வாட்டர் அளவு பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்தே நமக்கு நிறைய வாட்டர் வந்து வெளியே வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம கர்ட் வேறு ஆட் பண்ணியிருக்கிறனால நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/4 cup 1/4 cup அளவுக்கு வாட்டரை வந்து நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மசாலெலாம் வந்து அதில் கொஞ்சம் ஒட்டியிருக்கும். ஸோ அதிலே வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலெலாம் நல்லா இது எடுத்து விட்டுட்டு நான் அந்த வாட்டரே வந்து நான் அந்த சிக்கனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 1 whistle அளவுக்கு தான் நான் வேக வைக்கிறேன். நீங்கள் வந்து நாட்டுக்கோழி அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா ஒரு 20 minutes அளவு கூட ஆகும் சிக்கன் வேகிறதுக்கு. நம்ம பிராய்லர் சிக்கன் அந்த மாதிரி எடுக்கிறப்போ வந்து ஒரு 1 whistle வந்து நமக்கு சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஸோ நான் வந்து இன்றைக்கி ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்குறேன். நம்ம ஜீரக சம்பா ரைஸ்னால் நம்ம ஊற வைக்கவே தேவையில்லை, பட் பாஸ்மதி ரைஸ்னால் ஒரு 5 minutes ஆச்சு ஊற வைக்கணும். நான் வந்து ஒரு 1 cup ரைஸ்க்கு ஒரு 1 cup அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிறேன். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நமக்கு நல்லா ஜூஸியாக வெந்துருச்சு. ஸோ நம்ம வந்து 5 minutes கழித்து இப்போ வந்து நம்ம ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ்க்கு வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 cup ரைஸ்க்கு 1 cup வாட்டர் வச்சா போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ், மல்லி புதினா ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறம் சால்ட் வந்து
லாஸ்ட்டாக ஒரு செக் பண்ணிவிட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 1 விசிலுக்கு தான் இதையுமே நான் வைக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சிட்டிங்கன்னா வந்து ரைஸ் வந்து ஸ்டிக்கி ஆயிரும். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வேற வச்சுருக்குறோம், ஸோ சீக்கிரமாக வெந்துடும். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஓப்பன் பாட் பிரியாணி வந்து ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி லெக் பீஸ் பிரியாணி செஞ்சுருக்கிறேன். அதை வந்து நீங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நமக்கு 1 விசில் வந்து வந்துடுச்சு. நம்ம ப்ரெஷர்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை உடனே நம்ம கிண்டாமல் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பொறுமையாக கிண்டி விடுங்க. உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ்லாம் பிரேக் ஆயிரும். ஸோ பாருங்கள், இதை நான் இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ செம்மையாக இருக்கு பாருங்கள், ரைஸ் எல்லாமே ஸ்டிக்கி ஆகாமல் டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.